நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு ரஞ்சித்தின் இனிய வணக்கம். இப்போ தினகரனுக்கு ஒரு தொப்பி கொடுத்துருக்காங்க, தொப்பி சின்னம். அதர்த்தங்க சொல்கிறாங்க, சார் நீங்கள் தொப்பி போட்டால் அப்படியே எம்ஜிஆர் மாதிரியாக இருக்கிறீங்க அப்படின்றாங்க. சரி, கல்தான் என்ன மதன் பாபு மாதிரி இருப்பாரா இல்லை வேறு யார் மாதிரி இருப்பாரா இல்லை என்ன மாதிரி? ஒன்றே ஒன்று தாங்க, நம்மகிட்ட போய் தப்பாக தியானம் இருக்கிறவங்களோட நிலைமையெல்லாம் நீங்கள் பாருங்கள். சசிகலா உள்ளே போயிடுச்சு. தீபா, ஏன் நீங்கள் ஒரு சின்னம்மா சசிகலா ஃபோட்டோ நீங்கள் வைக்கக்கூடாது? அப்படி வச்சுருந்த தைரியமா அந்த ஃபோட்டோவை தூக்கிட்டு தொகுதிக்குள்ளே வந்து இவங்களுக்கு தான் ஓட்டுன்னு ஒரு தைரியமாக சொல்ல அந்த ஒரு நாள் இவங்க சொல்ல முடியுமா? கரெக்டு தான், ஓபிஎஸ் சாருக்கு வந்து தினகரன் போட்டது பிச்சையாக இருந்தா. சரி, பிச்சைனே வச்சுக்கிங்களேன், தினகரனுக்கு யார் போட்டா பிச்சை? இப்போ சசிகலா யார் போட்டிருப்பா பிச்சை? அம்மா போட்ட பிச்சை. இங்கே எல்லாத்துக்கும் அம்மா போட்ட பிச்சை தான். எல்லா ஃபோட்டோ டக்கு டக்குன்னு மருது வண்டிகளில் கொடி. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அம்மா இறந்துடுவாங்க இனிமேல் அம்மா இல்லைன்னு சொல்லி இந்த ஸ்டிக்கரை கூட ஒரு மாதமாக அடித்து வச்சுட்டாங்களா? இந்த சரஸ்வதி, இந்த வளர்மதி இவங்களாம் ஒரு நாலஞ்சு பேருக்கு வந்து மினிமாகிட்ட உட்காந்து அழுகிறாங்க. கல் வீசுறான், பறக்குது, வீட்டுக்குள்ளேயே காரி துப்புறான், எறும்புச்சாணி எடுத்து என் வீட்டில் அடிக்கிறான், ஐயோ துணியை காய போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க, ஐயோ என்னால் முடியல. ஓபிஎஸ்ஸை கட்சியில் வளர்த்து விட்டதே டிடிவி தினகரன் தான். ஆனால் இப்போ அவரே அவருக்கு எதிராக திரும்பி இருக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்ஃபேக்ட் அது சொல்லணும்னா இவர் அப்படி சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ்க்கு வந்து நான் போட்ட பிச்சைன்னு சொன்னார் அவர். ஸோ எனக்கு ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட கேட்கணும்னு தோணும். ஓபிஎஸ்க்கு அவர் போட்டது கரெக்டு தான், ஓபிஎஸ் சாருக்கு வந்து திரு தினகரன் போட்டது பிச்சையாக இருந்தா. சரி, பிச்சைனே வச்சுக்கிங்களேன், தினகரனுக்கு யார் போட்டா பிச்சை? சசிகலா போட்ட பிச்சை. இப்போ சசிகலா யார் போட்டிருப்பா பிச்சை? அம்மா போட்ட பிச்சை. இங்கே எல்லாத்துக்கும் அம்மா போட்ட பிச்சை தான். அம்மா போட்ட பிச்சைக்காக தான் இத்தனை பேரும் இங்கே போட்டியும் இது நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் திரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை வந்து நான் தான் அறிமுகப்படுத்தி வச்சேன், நான் தான் அவரை கூட்டிகிட்டு வந்தேன், என்ன கூட்டிகிட்டு வந்த என்னையே அவர் மறந்துட்டார், என்னையே அவர் இது பண்ணிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அரசியலில் இன்னொருத்தங்க இல்லாமல் இன்னொருத்தங்க இல்லவே இல்லை. ஸோ இது வந்து யாருக்கு எதுவும் செஞ்சிட முடியாது. இவரை பார்த்து தான் அவர் அரசியலுக்கு வந்ததும் கிடையாது, அறிமுகம் தான். எல்லாத்துக்கும் அறிமுகம் சார். இன்றைக்கி ஒருத்தர் இன்னைக்கு கட்சி ஆஃபீஸில் இருந்தால் கூட ஒருத்தர் வேணும், ஒருத்தரை பார்க்கறதுக்குங்கிறது தான் கான்செப்டே தவிர யாரும் இங்கே அரசியல் குருன்னெலாம் யாருக்கு யாரையும் சொல்ல முடியாது. ஜெயலலிதா அவர்களோட அண்ணன் மகள் தீபா அத்தை விட்டுட்டு போன இடத்தை நிரப்புவேன் அப்படின்னு அரசியலில் இறங்கியிருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள். 16 வருஷம் மக்களுக்காக உழைச்ச இரோம் செருமலாவுக்கே 90 ஓட்டு தான் அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு நாள் மாடியில் வந்து இப்படி இப்படின்னு கைகாட்டுற பொம்பளைக்கு எவ்வளோ சார் கொடுக்கலாம்? இது அடுத்த செட்டிங்கு, இவ்வளோ ஒரு செட்டிங். அதே மாதிரி புடவை வாங்குறது, இவங்க கொண்ட ஸ்டிக்கர் போட்டலாம் இவங்களுக்கு, இவங்க வந்து அதே மாதிரி புடவை அம்மா மாதிரியே இது பண்ணிக்கிறது. இவங்களும் வந்து இப்போ எல்லாமே நடிப்பு பயிற்சி கல்வி மாதிரி வீட்டில் மாஸ்டர்களை வச்சு, இப்போ இந்த விஜய் டிவி சூப்பர் சிங்கர்லாம் நடக்குது இல்லையா, அந்த டான்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க என்னென்னா அம்மா மாதிரி பேசுகிறது, கை அப்படிங்கிறது, கை அப்படி வச்சுக்கிறது. என்னையா கோமாளியா, உண்மையாமல் கேட்குற கோமாளியா அவங்க? என்னங்க இது, சூப்பர் சிங்கர் காம்படிஷனாக கூட பரவாயில்ல, இது என்ன இல்லை என்ன நினச்சிட்டாங்கன்னு தெரியல. மக்கள் வெள்ளையாக இருந்தால் ஓட்டு போட்டுருவாங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு பொம்பளை வெள்ளை பொம்பளை இருந்தால் ஓட்டு போட்டுருவோம், இல்லை வெள்ளையாக இருந்தால் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு விஷயமா. அப்புறம் பார்த்தா அவங்க கூட ஒரு தம்பி இருக்கிறாரு, இந்த மாதவன் ஒரு தம்பி இருக்கு, ஹஸ்பண்டு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அம்மா தான் முதலமைச்சராக ஆக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அவன் பார்த்தா அவர் ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்தார். அப்புறம் அவரும் போய் அம்மாவுக்கு அவரும் போய் தியானம் இருந்தார். ஒன்றே ஒன்று தாங்க, இந்த அம்மாக்கிட்ட போய் தப்பாக தியானம் இருக்கிறவனோட நிலைமையெல்லாம் நீங்கள் பாருங்கள். சசிகலா உள்ளே போயிடுச்சு. தீபா சின்ன பின்னம் ஆயிடுச்சு. மாதவன் எந்த மொழியே பேசுகிறதுனே தெரியாமல் தமிழே மறந்து போய் அலைகிறான் இங்கே தியானத்துக்கு வந்து. தினகரனுக்கு இப்போ தான் கேஸை நோண்டியிருக்காங்க. வார வாரம் இப்போது தினமும் வந்து அந்நிய செலாவணி. இங்கே போய் தியானம், நாடக தியானமான அத்தனை பேருமே மாட்டியிருக்கிறாங்க அம்மாவோட சமாதியில், யாருமே உண்மையாக பண்ணலை. ஸோ அதனால் இப்படிப்பட்ட நபர்களை பற்றி பேசுகிறதுக்கே நான் கூசுது. ஏன்னா சி எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு யாருக்கு வேணால் தகுதி இருக்குங்க? 86 கேண்டிடேட் ஃபைனல் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு சுயேச்சை கூட என்னால் இந்த தொகுதிக்கு நான் செய்ய முடியுங்கிற வெறி இருக்கிறதுனால தான் எலெக்ஷன் நிற்கிறேன், என்னால் முடியுங்கிறது தான். அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், அதிமுக திமுக விஷயம் கிடையாது.
ஆனால் இவங்க வந்து அம்மா பேரை சொல்லி எல்லாருமே பயன்படுத்துறது. அம்மா பேரை சொல்லி இதுதான் சந்தடி சாக்கு, நான் உன் குடும்பத்தில் நானும் ஒரு ஆள், நானும் அப்படிங்கிறது இதெல்லாம் உள்ளே போகிறது அப்படிங்கிறப்ப மொத்தமாக இந்த தீபா அம்மா ரெண்டு தடவை தாங்க பார்த்துருக்கு. சசிகலா ஜெயலலிதா மாதிரியே தன்னை மாற்றிக்கிட்டதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி அது அம்மாவோட கொண்ட அவங்கள மாதிரியே அந்த பொட்டு ஜாக்கெட்டு புடவை அவங்கள மாதிரியே அந்த சேரில் உட்காந்து அதே இடம் காரில் அதே மாதிரி முன்னாடி சீட்டில் உட்காடுறாங்க. காப்பி எதில் அடிக்கிறது? ஒருத்தர் ரோல் மாடலாக நான் பின்பற்றுகிறேன், அவருடைய ஃபாலோயர் அப்படின்னா அவர் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாரு, நான் அதைப்பா நல்லது பண்ணேன்னு சொல்லலாம். அப்படி தான் வரணுமே தவிர மேக்கப்பில் காப்பி எடுப்பீங்களா? காஸ்டியூமில் காப்பி எடுப்பீங்களா? உங்களுடைய காரில் உட்காந்து ஏங்க, அதே மாதிரி அண்ணன் தலைமை காலத்தில் போயிட்டு இப்படி கையாட்டுறதில் காப்பி, இரட்டையிலையை காட்டுறதில் காப்பி அடிப்போமா? இது எனக்கு ஒன்று ஒரு விஷயம் மட்டும்தான், அவ்வளோ கோமலியில் தான் மக்கள் இருக்கிறாங்க. ஊரில் வந்து ரஜினிகாந்த் மாதிரியோ ஒரு கமலஹாசன் மாதிரியோ ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, நம்ம பார்ப்போம். சரி அதே மாதிரி பாடுறாருதா, அதே மாதிரி ஆடுறாருன்னு பார்ப்போம். அதுக்கு பேர் வந்து மெமிக்கிரி. பட் அரசியலில் வந்து சீஃப் மினிஸ்டர் மாதிரி மெமிக்கிரி பண்ணால் கோமலித்தனமாக ஓட்டு போட்டு போனாங்க. அவ்வளோ முட்டாளர்களா மக்கள் வந்து, இது எனக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை நம்ம அஞ்சறிவா இல்லை அவங்க அஞ்சறிவா அப்படிங்கிறது இது ஒன்றுமே சொல்ல தெரியல. அவங்க தோற்றம் அவங்களுடைய நடைமுறை எனக்கு பாவம் இருந்துச்சு. அவங்களை பார்க்கும்போது யார் அந்த செட்டிங்லாம் போட்டு வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து ஐயோ காஸ்டியூமர்லாம் வெளியே நிற்பானே, இது எது எதுக்கு இப்படி ஒரு கொடுமையான ஒரு மேக்கப் போட்டு 3 மணி நேரம் அவங்களை தயார்படுத்தி பாவம், அதெல்லாம் உண்மையாக அவங்க விருப்பப்பட்டு பண்ணாங்களா இல்லை? இது ரொம்ப சரி இல்லை, உலகமே சிரிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு ஏன் தானே ஒரு மனிதன் எளிமையாக இருக்க முடியாதா? காமராஜர் ஆண்ட பூமி இந்த எப்படி சசிகலாமா வரும்போது செட்டிங் போட்டாங்கல்ல வீட்டுக்கு வெளியே, இந்த பாரு நான் வருவேனா அப்படி என்ன சொல்லுமா அப்படின்னு சினிமா பார்த்துருக்கீங்களா, அப்படியே கை தட்டணுமா? அப்புறம் அம்மா வரும்போது அம்மா நீங்கள் தான், நம்ம சினிமாலாம் சொல்லுவோம் இலகு வீடு நடந்து வரும்போது அப்படியே பாருமா அந்த பார்த்து அம்மா வரும்போது கேளுமான்னு சொல்லலாம். கரெக்டாக கேட்கணும், நீங்கள்லாம் 10 பேர் கேட்கும்போது தான் நான் கை தூக்குவேன், அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் காரில் ஏறுவேன் அப்படிலாம் சொல்லி செட்டிங் போட்டு வெளியே வருவாங்க. வரும்போது நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோலாம் பாருங்கள். அம்மா நீங்கள் தான் அம்மா வர, அந்த அம்மா நான் வரல வந்துட்டு தான் எனக்கு இது நடந்து இல்லை, நம்ம ஏதாவது விடுகதையா அப்படி எங்கேயாவது ஊர் விட்டு போயிட்டாங்களா? வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, சாப்பிட்டு நல்லா இங்கே தான் இருக்கிறாங்க, இவனும் வெளியே தான் நிற்கிறானுங்க, அதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டம். அம்மா நீங்கள் தான், அம்மா நீங்கள் வரலன்னா நாங்கள் என்னம்மா? அவங்க எங்கப்பா வரலன்னு சொன்னாங்க, அவங்க அதுக்கு தானே காத்திருக்காங்க. எதுக்குன்னா பத்திரிக்கையாளர்லாம் நிற்கிறாங்க, கேமராலாம் நிற்கிது, இது அப்படியே வெளியே எடுத்து எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. நான் வேணாம் வேணாம்னு சொல்லுவேன் சரியா, ஆனால் நீ வந்து வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருக்கணும் சரியா, அப்புறம் வேணாம் வேணாம்னு நான் சொல்லும்போது கடைசி நீ வேணும் வேணும்னு சொல்லணும். அப்படியே விட்டுறாதீங்கடி, மொட்டை மாடியே நடந்து போயிட்டு இருக்கா, கீழே கீழே விழுந்துருக்கு, கையை கரெக்டாக பிடிச்சேன்னு சொல்லி எவ்வளோ இந்த ட்ராமா எவ்வளோ தூரம் போச்சு. இந்த எலெக்ஷனில் ஒருத்தன் வந்து இப்போ தினகரனுக்கு ஒரு தொப்பி கொடுத்துருக்காங்க, இங்கே தொப்பி சின்னம். அது ஒருத்தவங்க சொல்கிறாங்க, சார் நீங்கள் தொப்பி போட்டால் அப்படியே எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்றாங்க. ஏ எனக்கு இவர் தொப்பி போட்டால் எம்ஜிஆர் மாதிரியாக இருக்கா, சரி கழுத்தமாக என்ன வர இருப்பார் எனக்கு யோசனை, சரி கழுத்தா என்ன மதன் பாபு மாதிரி இருப்பாரா இல்லை வேறு யார் மாதிரி இருப்பாரா இல்லை என்ன மாதிரி, அவரே இன்னொரு கான்செப்ட்னு சொல்கிறார், தொப்பியும் கண்ணாடியும் எம்ஜிஆருக்கு பிடித்த ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, தோற்றம் பொலிவு அந்த சினிமா நடிகர்களுடைய அந்த என்னென்ன தேவை அந்த மாதிரி இவங்களோட வாழ்க்கையை வந்து மக்களை ஏமாத்துறதுக்கான யுத்திகளாக நினைக்கிறாங்களே தவிர, லைவாக நீ என்னவா இருக்கிற, கிழிஞ்ச ஜாக்கெட்டோட வா இல்லை கிழிஞ்ச சட்டையோட வா. ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது உங்களை ரொம்ப பாதித்த சம்பவம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஆக்சுவலி இந்த ட்ரீட்மெண்ட் வந்து அம்மாவை தவிர நிறைய பேர்த்துக்கு கொடுக்க வேண்டியது இருந்தது. இப்போ ஆக்சுவலாக அம்மாவுக்கு தான் ட்ரீட்மெண்ட்னாங்க, பார்த்தா வெளியே நிறைய நோயாளிகள் இருந்த மாதிரி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிஆர் சரஸ்வதி மேடம் ரொம்ப தெரிஞ்சவங்க எனக்கு, அவங்க தினமும் நான் பார்க்குறேன் டிவியில். இப்போ தான் அம்மா இட்லி சாப்பிட்டாங்க, இப்போ தான் ஒரு ஸ்டெப் வாக் பண்ணிட்டு வந்தாங்க, இப்போ தான் கழக பணிகளை பார்க்க சொல்லியிருக்காங்க, அம்மா இப்போ தான் ட்ரெஸ் மாற்றினாங்க, இப்போ தான் குளித்தாங்க அப்படின்னு ஒரு செகண்டுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. உள்ளே போகிறப்ப ஒரு அப்டேட்டு, இப்படி வெளியே வர்றப்போ ஒரு அப்டேட். அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஓ அம்மா நல்லா இருக்கிறாங்க, அம்மா வந்துட்டு இருக்கிறாங்க, அம்மா ஓகேன்னு. கடைசியில் வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மாவை பற்றி அம்மா 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 அம்மான்னு அப்படியே தெரியல. அந்த அவங்க கூட இருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, எப்படி தான் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கண்ணீர் வருதுன்னு, அது ஒரு இப்படி தான் ஒரு தண்ணீர் வரும் அந்தளவுக்கு ஒரு உணர்ச்சி பிழம்போடு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பா இப்படி ஒரு பாசமானு, பட் என்ன ஒரு கொடுமை பாருங்க, அம்மா மறைந்த 3வது நாள் 2வது நாள் மறுநாள் கூட அந்த சசிகலா சின்னம்மான்னு சொல்லி அவங்களுடைய ஃபோட்டோவை வந்து நெஞ்சில் குத்திக்கிட்டு அம்மாவோட ஃபோட்டோவை தூக்கிட்டாங்க.
எல்லாம் ஃபோட்டோ டக்கு டக்குன்னு மருது வண்டிகளில் கொடி. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அம்மா இறந்துடுவாங்க இனிமேல் அம்மா இல்லைன்னு சொல்லி இந்த ஸ்டிக்கரை கூட ஒரு மாதமாக அடித்து வச்சுட்டாங்களா? தப்பு டப்புன்னு கதர சட்டைக்குள்ளே படம் இருக்குது, கொடியில் இருக்குது, எல்லா சின்னம் இருக்குது, நேராக வண்டி வருது, அத்தனை பேர் ஜக்கு ஜக்குன்னு வர்றாங்க, வந்து அதே இடத்துல அம்மா அம்மான்றாங்க. அளவுக்கு அம்மாவுக்கு எவ்வளவு குனிஞ்சாங்களோ அதை விட உறிஞ்சு கீழே குனிகிறாங்க. இப்போ இந்த சரஸ்வதி, இந்த வளர்மதி இவங்களாம் ஒரு நாலஞ்சு பேர் வந்து மினிமா கிட்ட உட்காந்து அழுகிறாங்க. மினிமா உட்காந்துருக்குறாங்க, மினிமாவுக்கு முன்னாடி ஆறு பேர் நிற்கிறாங்க, நின்று அம்மா எங்களை இப்படி அடிச்சிட்டாங்கம்மா அம்மா அப்படின்னு எல்லாம் கதறாங்க அவங்க. அம்மா அம்மா நான் ரொம்ப நானும் பார்க்குறேன் அந்த அனிதா குப்புசாமி, நிறைய பேர் நண்பர்கள் நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க, எல்லோரும் வந்து அழுகிறாங்க. எஸ்எம்எஸ் தாங்கலை, அப்படி தாங்கலை, கல் வீசுகிறான், பறக்குது, வீட்டுக்குள்ளேயே காரி துப்புறான், எருமைச்சானே எடுத்து என் வீட்டில் அடிக்கிறான், ஐயோ துணியை காயப்போட்டேன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஐயோ என்னால் முடியல. சார், ஒரு சுதந்திர போராட்டம் மாதிரி இந்த அம்மா உட்கார வச்சு அத்தனை பேரும் பேசுகிறாங்க. ஏன் என்னைக்காவது என் வீதியில் டிச்சு சரியில்லை போய் தூருவாருன்னு அதனால் மக்கள்லாம் எஸ்எம்எஸ் பண்ணி திட்டுறாங்கன்னு சொன்னாங்களா இது வரைக்கும்? இல்லை நாலு வீட்டில் அங்கே பாத்ரூம் டாய்லெட்லாம் வெளியே வரலன்னு சொன்னாங்க மேடம், நான் தான் போய் எல்லாம் க்ளீன் பண்ணி மம்முட்டி எடுத்து வெட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தேன், அதனால் எல்லோரும் எங்களை திட்டுறாங்கன்னு சொல்லி சொல்ல முடியுமா? உன்னால் ஒரு நல்ல நிகழ்ச்சி பண்ணி இந்த மாதிரி கெட்டது நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அசிங்கியமான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தோண போகிறீங்க, கேவலமான மக்களுக்கே பிடிக்காத விஷயத்துக்கு காசுக்காக செய்கிறீங்க, மக்கள் வெறுக்காமல் இருப்பானா? ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கட்சியோட பொதுச் செயலாளரான சசிகலா படமே இல்லாமல் டிடிவி தினகரன் வாக்கு சேகரிக்கிறத பற்றி சொல்லுங்க. சி, இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்ச போச்சு. இப்போ என்னன்னா இதுலேயே தெரியுது. இப்போ வந்து சொல்கிறாங்க எங்கள் உள்ள இருக்கிற சின்னம்மாவோட ஆசீர்வாதத்தில் அவங்களுடைய விருப்பப்படி தேர்தல் தான் ஆட்சி நடக்கும் எல்லாம் சொல்கிறாங்க. ரைட், ஓகே. பட் ஓட்டு கேட்டு வரும்போது மட்டும் ஏன் நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் நல்லவங்களாக இருந்திருந்தா நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஃபோட்டோ வைக்கிறாங்க, அம்மா ஜெயலலிதா ஃபோட்டோ போடுறாங்க, ஏன் நீங்கள் ஒரு சின்னம்மா சசிகலா ஃபோட்டோ நீங்கள் வைக்கக்கூடாது? அப்படி வச்சுருந்த தைரியமாக அந்த ஃபோட்டோவை தூக்கிட்டு தொகுதிக்குள்ள வந்து இவங்களுக்கு தான் அவங்க ஓட்டுன்னு ஒரு தைரியமாக சொல்ல அந்த ஒரு நாள் இவங்க சொல்ல முடியுமா? இருக்கிற ஆர்கே நகர் எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் இவங்க அந்த ஃபோட்டோவை கையில் வச்சுட்டு போய் இவங்களுக்கு தான் ஓட்டை போடணும்னு சொல்ல முடியுமா? இத்தனை 122 எம்எல்ஏக்கள், இத்தனை மந்திரிகள், இப்போ அந்த வேட்பாளர் தினகரன் சார் அவங்க, இவங்க எல்லாருமே இவங்களுக்கு தெரியாதா? அப்போ இவங்க என்ன பேசியிருப்பாங்க? என்ன இவங்க பேசியிருப்பாங்க? இவங்க ஃபோட்டோ போட்டால் ஓட்டு கிடைக்காது? ஏங்க, தெளிவாக தேர்தல் அறிக்கை 57,000 பேத்துக்கு வீடு கட்டி தர்றேன், நான் இவ்வளோ பேத்துக்கு இது பண்ணேன்னு உட்கார வச்சு இத்தனை பேர் ஆராய்ச்சி பண்ணி போடுறீங்களே, ஒரு தேர்தல் அறிக்கையை போடும்போது கட்சியோட பொதுச் செயலாளர் ஃபோட்டோ போட்டு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னா இல்லை நாங்கள் போடக்கூடாது அப்படிங்கிறது விவாதமே நடந்திருக்காதா? தெரியாமல் பிரஸ்காரம் அடிக்காமல் விட்டுட்டானா? போட்டா ஓட்டு கிடைக்காது, அவங்கள போடலனாலும் ஓட்டு கிடைக்காது. ஓபிஎஸ் திமுகவோட கைகூலி அப்படின்னு தினகரனோ, பதவிக்காக ஓபிஎஸ் நடிக்கிறாரு அப்படின்னு மு க ஸ்டாலினோ மாற்றி மாற்றி குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இப்போ எல்லாத்துக்கும் ஒன்று தெரிஞ்சு போச்சு, மக்கள் அண்ணன் ஓபிஎஸ் கிட்ட தான் இருக்கிறாங்க. எங்கே போனாலும் அவர் மேலே ஒரு மரியாதை இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. இவங்கெல்லாம் இப்போ வேகாதுன்னு தெரிஞ்சு, ஏன்னா இப்போ இந்த ஃப்ரேமில் திமுக இல்லை இந்த எலெக்ஷனில். இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க, பன்னீர் தான் இப்படி இருந்தார் அப்படின்னு தானே இப்போ அண்ணன் எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க? ஏன்னா அந்த தேர்தலில் இவங்க ஃப்ரேம்லேயே இல்லை. இப்போ சொல்லலைன்னா தினகரன் ஆல்ரெடி இல்லவே இல்லை, தினகரன் தீபாவுக்கு கீழே தான் எனக்கு தெரிஞ்சு. ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் அவரால் ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க எல்லாம் கட்சியையும் ஆட்சியையும் பிடிச்சிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? எங்கள் சித்தப்பா பையன் அவர் தாங்க துணை சீஃப் மினிஸ்டர். ஏங்க, ஒன்று விட்டு சித்தப்பா பையன் அவன் தான் இப்போ பொருளாதாரத்தை நல்லா வீட்டில் அவன் பணம் கொடுத்தா பத்திரமா பார்த்துக்குவான், அப்படிங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்க முடியுமா? ஸோ இது என்ன அப்படின்னா, அம்மாவுக்கு வந்து குடும்பம் இல்லை அப்படிங்கிறதான் இது வரைக்கும் இருந்து. இப்போ அம்மா வீட்டில் யாராவது இருந்து அவங்க வந்திருந்தாங்க அப்படின்னா காரணமெல்லாம் கிடையாது. இப்போ தீபா இருக்கிறாங்க, இப்போ தீபா வந்து ஏன் நம்ம ஏற்றுக்கல? அரசியல் அனுபவமே இல்லாத குடும்ப உறுப்பினர்களை நம்ம ஏற்றுக்கொள்ள தேவையில்லைங்கிறதான் கருத்து. ஸோ இங்கே வந்து வாரிசெல்லாம் யாருமே கிடையாது, இங்கெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இங்கே வந்து வெறும் பணத்துக்காக, பதவிக்காக, புகழுக்காக திட்டங்கள் தான், ஸ்கெட்சு தான். எப்படி போட்டால் எப்படி ஸ்மார்ட்டாக உள்ளே போக முடியும், எப்படி சந்தர்ப்பம் கிடைக்குன்னு தான் யோசிக்கிறான். கோடி பேர் 50 வருஷமாக ரோட்டில் நிற்கிறவங்களாம் இருக்கான். ஸோ அதுக்கு நடுவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டக்கு 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 டக்குன்னு உள்ளே வந்து காய் நகர்த்து இன்னைக்கு நாச்சியை பிடிக்கிறதுக்கு இவங்க போடுற நாடகம் தான் அந்த டீம். ஸோ அதனால தான் அம்மா வந்து இவங்களெல்லாம் வந்து யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு டிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் சினிமாவில் இருந்து வந்த நீங்கள் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு திடீர்னு அதிமுகவில் இணைந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவு கொடுத்து நேரடி அரசியல் களத்தில் இறங்கியிருக்கிறது எதுக்காக, ஏன்?
நான் பேசிக்கலாக அதிமுக அது வேறு விஷயம். பட்டு நம்ம சார்ந்திருந்த கட்சிக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற இதில் வந்து இந்த கட்சி உடையக்கூடாது, நிறைய தொண்டர்கள் இருக்காங்க, ஒரு நல்ல குடும்பம் சிதறக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு சாதாரண ஒரு எண்ணம் தான் எனக்கும். ஒரு தொண்டர்களுக்கு எல்லா தொண்டர்களுக்குள்ள ஒரு உணர்வு தான் எனக்கு இருந்தது. ஆனால் இந்த பிரிவினை இவ்வளோ பெருசாக போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு இது ஆரம்பத்தில் அது தெரியல. ஸோ கட்டாயமாக என் மனசாட்சிக்கு, என் மனசுக்கு, என்னுடைய எண்ணங்களுக்கு மிகவும் நேர்மையாக எனக்கு பிடித்து போன ஒரு அப்பழுக்கற்ற ஒரு மாசற்ற ஒரு மனிதனுடைய ஒரு அரசியல் பயணம், என்னுடைய அரசியல் பயணம் ஒரு ஒழுக்கமான ஒரு கூட இருக்கணும்னு என்னுடைய ரொம்ப நாள் விருப்பம் எனக்கு. ஸோ அந்த இதில் வந்து எனக்கு ஐயா ஓபிஎஸ் அவர் மேலே ரொம்ப மரியாதை இருக்குது, பன்னீர்செல்வம் சார் மேலே. ஸோ அதனால் வந்து நான் கட்டாயமாக நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும், அவர் கூட இருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப எனக்கு ஒரு விருப்பம். ஸோ நமக்கு வந்து அந்த விருப்பத்துக்கு காரணம் அப்படிங்கிறத விட எம்ஜிஆருக்கு வந்து அம்மாவை பிடிக்கும், கட்சியை கொடுக்கும்போது ஒரு விஷயம். ஸோ அம்மாவுக்கு வந்து அண்ணன் ஓபிஎஸ் பிடிக்கும், அதனால தான் மூணு முறை வந்து இத்தனை பேர் இருக்கும்போது அவர் தான் கூட்டு கூட்டு முதலமைச்சராங்க நாங்கள். ஸோ அதில் ஒரு நம்பிக்கை, நல்ல ஒரு நம்பிக்கையாக இருக்கிறதுனால தானே இந்த சமூகம் என்ன, ஒரு முதலமைச்சர் பொறுப்புங்கிறது வந்து மிக சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சாதாரணமாக நம்ம வந்து ஒரு ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு கடையில் போய் செருப்பு வாங்குறதுக்கு 100 கடை ஏறி ஏறி இறங்கணும். இந்த ஒரு 15 கோடி மக்களையும் ஒரு ஒரு முதலமைச்சர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும், அம்மா வந்து கொடுக்கணும், நீங்கள் ஒரு முதலமைச்சராக பார்த்துங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு மனிதன் ஒரு சாதாரண மனிதனாக இருக்க முடியாது.